வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சர்வைவர் தமிழ் இன்றைக்கி வந்து செப்டம்பர் 28th முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த முதல் ப்ரமோ என்னென்னா கேப்டன்சி டாஸ்க்கு, அதாவது ட்ரைபல் லீடர் டாஸ்க்கு. அந்த டாஸ்க் வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இந்த தடவை கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், போக போக டாஸ்கோட லெவல் ஏறிக்கிட்டே இருக்குது. அதில் எப்படின்னா 4 போட்டி போடுறாங்க. இந்த டீம் அதாவது காடல்கள் டீம்லேருந்து உமாபதியும் ராமும் கேப்டனுக்கு நிற்கிறாங்க. அதே மாதிரி வேடர்கள் டீம்லேருந்து ஐஸ்வர்யா அவங்களும் நந்தா அவங்களும் கேப்டனுக்கு நிற்கிறாங்க. இது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அவங்க ஷோல்டரில் வந்து நீளமான ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்பில் வந்து கம்பை கொடுத்துருவாங்க, அதை பின்னாடி வச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் ஒரு வெயிட்டு, அதாவது 7.5 கிலோ வெயிட் உள்ள பையை கட்டி விட்டுடுறாங்க. அதாவது 2 பை, அதாவது மொத்தம் 30 கிலோவை தூக்கிட்டு நிற்கணும். ஸோ இதை தூக்கிட்டு நிற்கிறதுங்கிறது பயங்கரம் வலி, பின்னி எடுத்துடும். அதை வந்து தூக்கிட்டு நிற்கிறப்ப யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. அர்ஜுன் சார் வந்து கத்திக்கிட்டே ஓடுறாரு, ஏன்னு கத்திட்டு ஓடுறாரு. யாருக்குன்னு தெரில, ஐஸ்வர்யாக்கா, ஐஸ்வர்யா தான் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஐஸ்வர்யாவா இல்லை ராமான்னு தெரியல, அது நம்ம பார்க்குறப்ப தான் தெரியும். இதை வந்து யார் வந்து ஜெயிக்க போகிறா, அதாவது இங்கே வந்து நந்தா ஜெயிப்பார்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் உமாபதி ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னோட கெஸ்ஸு, அது ஷோவில் பார்க்குறப்ப தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட்டு இப்போதைக்கு நம்மளால் அனுமானிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேர் தான் கேப்டனாக வருவாங்க இந்த வாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நந்தா வந்தால் நல்லா பண்ணுவார் கேப்டன்சி. உமாபதி கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பார். பட் இருந்தாலும் யார் கேப்டன் வந்தாலும் அந்த டீமை பொறுத்தவரை விக்ராந்த் தான் கேப்டன். மற்றவங்கலாம் சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் தான்.